ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் ராமச்சந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூம் ஆப்ல எப்படி மீட்டிங் ரெக்கார்ட் பண்றது, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜூம் ஆப் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு ரெக்கார்டிங் அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சூஸ் லொகேஷன் ஃபார் ரெக்கார்டர் ஃபைல்ஸ் வென் த மீட்டிங்ஸ் எண்ட். நீங்க ஒரு மீட்டிங் வந்துட்டு ரெக்கார்ட் பண்றீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு எண்டு கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க போய் சேவ் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட் செப்பரேட் ஆடியோ ஃபைல் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட் ஹூ ஸ்பீக்ஸ். இப்போ ஒரு நீங்க ஒரு கம்பெனியோட மேனேஜரா இருக்கீங்க, மீட்டிங் போயிட்டு இருக்கு, ஒருத்தருடைய ஸ்பீச் மட்டும் நான் தனியாக எடுத்து சேவ் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து நீங்க அந்த மாதிரி செப்பரேட்டா தனித்தனியாக எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்காண்டி யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் அந்த. அதுக்கடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு வீடியோ குவாலிட்டி, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஆட் டைம் ஸ்டாம்ப் டு த ரெக்கார்டிங். நீங்க ரெக்கார்ட் பண்றப்ப டைம் ஆட் பண்ணிக்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஃபோர்த் உள்ளது பாத்தீங்க அப்படின்னா, ரெக்கார்ட் வீடியோ டூரிங் ஸ்கிரீன் ஷேரிங். இது பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே வந்து உங்களுடைய ஜூம் ஆப்ல வந்து நீங்க ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்க போய் நீங்க கொடுத்துக்கலாம், ஓகேவா? லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கீப் டெம்பரவரி ரெக்கார்டிங் ஃபைல்ஸ். கீப் டெம்பரவரி ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இதை வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, வந்து ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்காது, நீங்க ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இங்க போயிட்டு இதை வந்து எனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ரெக்கார்ட் ஆகிட்டு டெம்பரவரியா ஒரு ஃபைல போயிட்டு சேவாக ஆரம்பிச்சோம். அதுக்குதான் இந்த ஆப்ஷன். உங்களுக்கு இதுல எது வேணுமோ நீங்க அதை வந்துட்டு எனபிள் பண்ணி நீங்க அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு தேவையில்லாத ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க டிசபிள் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம அந்த மீட்டிங் வந்துட்டு ரெக்கார்ட் பண்றது, அதுதான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? நியூ மீட்டிங் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க பேசுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சோம், ஓகேவா? இப்ப இது நீங்க பணியாச்சு, இப்போ ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு, இது எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னா, நீங்க கீழே உள்ள ரெக்கார்ட் அப்படின்ற கீயை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் ரெக்கார்டிங் இருக்கும், அதுக்கப்புறமா நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தேவையில்லாத இடத்துல வந்து மீட்டிங் ஸ்டாப் போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு இவரோட பேசுறது மட்டும் எனக்கு தேவை இந்த மீட்டிங்ல அப்படின்றப்ப வந்து அந்த ஒரு பார்ட் மட்டும் நீங்க தனியா வந்து இதுல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பு போறோம். இது என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங்கோட எண்ட்ல இந்த ரெக்கார்ட் பண்ணது வந்து MP4 கன்வெர்ட் ஆகி வரும் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? நீங்க கீழே போயிட்டு எண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா எண்ட் மீட்டிங் ஃபார் ஆல் இது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேஜுக்கு திருப்பி வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகுனா, நீங்க எங்க கொடுத்துருக்கீங்களோ, ஃபைல் லொகேஷன் எங்க கொடுத்துருக்கீங்களோ அங்க போயிட்டு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இது சேவ் ஆகும், வீடியோ ஆடியோ அது ஒன்று சேவ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஆடியோ மட்டும் தனியா சேவ் ஆகும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கலாம். தேவையான இடத்துல மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், ஓகே? நெக்ஸ்ட் நம்ம வந்து அதோட ஆடியோ மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியோ மட்டும் தனியா உங்களுக்கு ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் ரெக்கார்டிங் இருக்கும், ஓகே? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய சிஸ்டத்துல வந்து தனியா வந்து சேவ் ஆகுறது, ஓகே? இந்த ஆப்லயே வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். எங்க அப்படின்னா, இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்க ஆரம்பிச்சோம். இங்க அப்கமிங் அப்புறம் வந்து ரெக்கார்டட் இருக்கும், ரெக்கார்டட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இது எல்லாமே சேவ் ஆக ஆரம்பிச்சோம். நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப எனக்கு வந்து வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி பார்க்கணும் பாத்துக்கலாம், இல்ல ஆடியோ ஒன்லினா ஆடியோ நீங்க பாத்துக்கலாம். இங்க உங்களுக்கு போயிட்டு டெலிட் பண்ணணும்னா கூட நீங்க தாராளமா டெலிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.